ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சிந்தாமணி சிக்கன் செய்ய போகிறது எப்படின்னு தாங்க. முதல்ல கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் சுவையாக இருக்கும். கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க. பெருஞ்சீரகம் நல்லா வெடிக்கட்டேன்னு சொல்லிவிட்டு நான் 100 g சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறேங்க, அதை சேர்த்துக்குங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் நல்லா சுவையை தரும். பெரிய வெங்காயத்துலேயும் செய்யலாம், இருந்தாலும் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கினா நல்லாயிருக்கும். இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கணும். அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலை கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அது கூடவே ஒரு 10 காஞ்ச மிளகாய் விதை எடுக்க தேவையில்லைங்க, அப்படியே போட்டுக்குங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இது சேர்க்குறோம் அதே தாங்க. இது அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ மிளகாய் சேர்த்துக்குங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் செய்கிறோம், அதனால் இவ்வளோ தரோம். ஒரு 10 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி விருதாக அரைச்சி அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைட் டிஷ்ஷாக கிள்ளி போட்ட சாம்பாருக்கு, ரசத்துக்கு, எல்லாத்துக்குமே சுவையாக இருக்குங்க இந்த டிஷ்ஷு. நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனு எடுத்து வச்சுருக்குறேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். நான் பாய்லர் சிக்கன் தாங்க எடுத்துருக்குறேன். நீங்கள் நாட்டுக்கோழி சிக்கனில் தான் இந்த ரெசிபி செய்வாங்க. நீங்கள் அதில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ நாட்டுக்கோழி சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், ஆனால் இது சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்தில் ரெசிபி ரெடி ஆகிடும். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா வதங்கியிருக்குது பாருங்கள் கறி. இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுங்க, தண்ணி ஊற்றாதீங்க. ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடுன்றதுனால கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்தா போதும். ஏன் தண்ணி தெளிக்கிறேன்னா, அந்த மிளகாவில் இருக்கிற கொஞ்சம் காரம் இறங்குன்றதுனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். கிளறி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. இடையில இடையில கிளறி விட்டுக்குங்க. கொஞ்சம் தண்ணி சுண்டுற வரைக்கும் வச்சுக்குங்க. எல்லாம் நல்லா அழகாக கறி வெந்திருக்குது. தண்ணி சுண்டிடுது. இந்த டைமில் நான் மிளகுத்தூள் வச்சுருக்குறேங்க. மிளகுத்தூள் சேர்த்து கிளறி விட்டுக்குங்க. நல்லா 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 1/2 கிலோ சிக்கனுக்கு புதினா, மல்லி, கருவேப்பிலை பொடியாக நறுக்கி போடுறேங்க. மிளகுத்தூள் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி போட்டிங்கன்னா நல்லா சுவையை தரும். நான் அமில தான் நுணுக்கி போட்டேன், நீங்களும் செஞ்சுருங்க, நல்லா சுவையாக இருக்கும். பவுடர் மசாலா சேர்க்காதீங்க. அவ்வளோதாங்க, சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. தேங்க்யூ.